சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகளெல்லாம் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருமார்கள் அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பிளவ வருடம் தை மாதம் 17ஆம் நாள் 30/1/2022 ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் இந்த தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை. மாதங்கள் தோறும் இந்த அமாவாசை வருகின்ற பொழுதிலும் இந்த தை மாதத்து அமாவாசை, தை அமாவாசை, புஷ்ய அமாவாசை, அதேபோல் ஆடி மாதத்திலே வருகின்ற ஆடி அமாவாசை, இந்த இரண்டு அமாவாசைகளும் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. இந்த தை அமாவாசையிலே அபிராமிப்பட்டருக்காக அன்னை அபிராமி அம்மை அருள் கொடுத்த நாளாக போற்றப்படுவது. பொதுவாகவே இந்த அமாவாசை என்றதும் பிதிர்கடன்கள் பிதிர்களுக்காக விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து கொள்ளுவது. இது இந்த 12 மாதத்தில் வருகின்ற பொழுதும் தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த தட்சிணாயணம் உத்தராயணம் என்று இரண்டு அயனங்கள் ஆரம்பத்திலே வருகின்ற முதலாவது மாதங்கள். உத்தராயணத்தினுடைய முதலாவது மாதம், தட்சிணாயணத்தினுடைய முதலாவது மாதம் ஆகிய இந்த தை மாதம் ஆடி மாதத்து அமாவாசைக்கு ஒரு தனித்துவம். இந்த நாளைய தினம் தை அமாவாசை அபிராமிப்பட்டருக்கு அருள் கொடுத்த நாள். இந்த அபிராமி அந்தாதி என்று நாம் ஆலயங்களிலே வீடுகளிலே பாராயணம் செய்கின்ற அந்த 100 பாடல்கள் உருவான நாள். அவ்வாறு பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. பல அம்பாள் ஆலயங்களிலே நாளைய தினம் சிறப்பாக இந்த அபிராமிப்பட்டர் உற்சவம், அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலும் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த அபிராமி அம்மன் உற்சவம், இந்த அபிராமிப்பட்டருடைய உற்சவத்தை தத்துவார்த்தமாக இவற்றை 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு. அவ்வாறு அமாவாசையிலே அபிராமி பட்டருக்காக அந்த பட்டருக்காக அபிராமி அம்மை இறங்கி வந்து தன்னுடைய தோட்டை கலற்றி ஆகாயத்திலே வீசிய பொழுது நிலவு தோன்றியது, பூர்ண சந்திரன் உதித்தது. அமாவாசையாகிய இருள் நிறைந்த நாளில் அன்னை பராசக்தியினுடைய அருளினாலே ஒளி பொருந்திய நாளாக, நிலவு தோன்றிய நாளாக போற்றப்படுகின்ற சிறப்பான நாள் நாளைய தினம். இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டுமே பல்வேறு சிறப்புகள் கூடியது. எனவே நாளைய தினம் இந்த தை அமாவாசையிலே பிதர்களை வேண்டி விரதமிருந்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணங்கள் செய்து ஆலய வழிபாடுகள் செய்வதோடு ஆலயங்கள் நடைபெறுகின்ற அபிராமிப்பட்டர் உற்சவம் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று அபிராமி அந்தாதியை யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறோமோ அவர்களுக்கு அன்னையினுடைய பரிபூர்ணமான சிறுள் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இந்த அபிராமி அந்தாதியிலே
ஒரு பாடலில் வரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே என்கின்ற வகையிலே இவ்வாறு அந்த 100 பாடல்கள் பாராயணம் செய்ய குரல் பாராயணம் செய்து அன்னையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.